உறவுகளே எல்லாரும் நலமாக இருக்கீங்க அப்படிங்கிறத முதல்ல நான் நம்புகிறேன். நானும் சென்னையில் தான் இருக்கேன், உங்களுடைய பகுதிகள் சேஃபான ஒரு பகுதியில் நீங்கள் இருப்பீங்க அப்படிங்கிறத நான் நம்புகிறேன், இறைவன்கிட்ட வேண்டிக்கிறேன். அதை தாண்டி நம்மளால் என்ன உதவிகள் செய்ய முடியும் அப்படிங்கிறத பற்றியும் சிந்திக்க வேண்டிய நேரம் இது. அந்த வகையில் கமெண்ட் பாக்ஸில் யாருக்கேனும் உதவிகள் ஏதேனும் தேவைப்பட்டது அப்படின்னா அதை நிச்சயமாக பதிவிடுங்க. நிச்சயமாக அரசினுடைய பார்வைக்கு நம்மளால் அதை எடுத்துகிட்டு போக முடியும். ஏதேனும் மக்களுக்கு ஏதாவது உதவிகள் செய்ய முடியுமா அப்படிங்கிறதையும் நம்ம பரிசீலனை செய்யலாம். அதற்காக தான் இந்த மெயினாக இந்த வீடியோவே போடுறோம். அது மட்டும் இல்லை, சென்னையை தாண்டி மதுரை, கோயம்புத்தூர், சேலம், புதுக்கோட்டை ஏரி உள்ளிட்ட ஏரியாக்கள்லேயும் ஏகப்பட்ட பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு. எங்கே என்ன பிரச்சனைகள் அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் பதிவு செஞ்சீங்க அப்படின்னா நிச்சயமாக நம்ம அரசினுடைய கவனத்துக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, அதை நம்மளால் செய்ய முடியும். இன்றைக்கி சென்னையில் இருக்கக்கூடிய நிலை இன்றைக்கி என்னவாக இருக்குது, நாளைக்கு என்ன நடக்க போகுது, அதுக்கு நம்ம எப்படி தயாராக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். மூணு நாளில் 47 சென்டிமீட்டர் அளவிற்கு மழை பதிவாகும் அப்படின்னு வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருக்கு. பள்ளி கல்லூரிகளுக்கு சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களில் விடுமுறை அப்படிங்கிறத அறிவிச்சிருக்காங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு செய்தி, மக்கள் எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய செய்தி. செய்தி தொலைக்காட்சிகள்லையும் பார்த்துருப்பீங்க, நம்மளுடைய நிறைய இடங்களில் கரண்ட்டு கட் ஆகிடுக்கு. அது கரண்ட் இல்லைங்கிறதும் நல்லதுதான், சில நேரங்களில் சில விபத்துகளை தவிர்ப்பதற்கும் அதுக்கான வாய்ப்புகள் உருவாகும். ஸோ அதையும் நம்ம அந்த இடத்துல சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. இதை தாண்டி துணை முதல்வர் MK Stalin அவர்களுடைய பையனாக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் நேரடியாக வார் ரூமில் செட்டப்பில் உட்காந்து அவங்க அந்தற்கான என்ன நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத தொடர்ச்சியாக கண்காணிச்சிக்கிட்டு இருக்காங்க. பட் இது ஒரு நாளில் செய்ய வேண்டிய வேலைகள் கிடையாது, இதுக்கு முன்னாடிலாம் என்ன செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறது தான் வேலை. ஸோ ஒரே நாளில் எல்லாத்தையும் மாற்றிட முடியாது. நம்ம பார்க்கக்கூடிய காட்சிகள் மனிதநேயத்தோட ஒரு நாய்க்குட்டியை காப்பாற்றக்கூடிய காட்சிகளும் நிறையா பேர் வந்து செஞ்சிருந்ததை பார்க்க முடிஞ்சுது. நிறையா தெருநாய்களுக்கு உதவி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தொடர்ந்து நிறையா பேர் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அதை நம்ம தெருக்களில் நடந்து போகும்போது கூட பார்க்க, மனுஷனுக்கு மனுஷன் உதவி செய்ய முடியாத நேரத்தில் கூட பிற உயிர்கள் மீதும் அன்பு வைக்கக்கூடிய மனிதர்கள் நம்ம ஊரில் இருக்காங்க, அதையும் பார்க்க முடிஞ்சுது. தரமணி, OMR, சோழிங்கநல்லூர், வேளச்சேரி உள்ளிட்ட பகுதிகளெலாம் இந்த ஒரு நாள் மழையிலேயே பெரிய அளவிலான பாதிப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்குங்கிறாங்க. வீடுகளுக்குள்ள வெள்ள நீர் புகுந்த காட்சிகளையும் பார்க்க முடிஞ்சுது. மலையிலையும் உணவு கொடுக்கக்கூடிய ஸ்விக்கி அண்டு ஜொமேட்டோ ஊழியர்கள் இந்த நேரத்தில் காசு சம்பாதிக்க முடியும் அப்படின்னு நிறையா பேர் நம்ம நினைக்கலாம். அதே நேரத்தில் இந்த ஸ்விக்கி ஜொமேட்டோ ஊழியர்கள் வந்து மற்றவர்களுக்கு உணவு கொடுக்கறது, வீட்டில் சமைக்க முடியாதவங்க எத்தனையோ பெரியவர்கள் இருப்பாங்க, பிள்ளைகளால் கைவிடப்பட்ட பெரியவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க, அப்படிப்பட்டவங்களுக்கெல்லாம் உணவு அப்படிங்கிறது வெளியில் ஹோட்டலில் வாங்கி சாப்பிடக்கூடிய எத்தனையோ பேச்சுலர்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் இந்த ஸ்விக்கி ஜொமேட்டோ தான் வரப்பிரசாதம். அந்த வகையில் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய உணவு அப்படிங்கிறது இந்த ஊழியர்கள் மூலிமா தான், அதை சிறப்பாக அவங்க பணியாற்றிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தையும் பார்க்க முடியுது. இதை தாண்டி அதை கார்ப்பரேட்டில் இருக்கக்கூடிய முதலாளிகள் அவங்களுக்கு தேவையானதை செஞ்சு கொடுக்கணும் அப்படிங்கிறத இந்த இடத்துல வந்து நம்ம ரெக்வஸ்ட்டாகவும் வச்சுக்கலாம். அடுத்ததாக
பெரம்பூர் ரயில் நிலைய சாலையத்தில் டோட்டலாக டேமேஜ் ஆகிருக்கு, நிறையா விபத்துகள் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த பெரம்பூர் பக்கம் போகக்கூடியவங்க உங்களுடைய சாலை மார்க்கத்தை மாற்றிக்கோங்க, பெரிய அளவிலான தண்ணீர் வந்து தேங்கி இருக்குங்கிறாங்க. அதே மாதிரி ஓஎம்ஆர், சோழிங்கநல்லூர், வேளச்சேரி பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் வீட்டை விட்டு வெளியில் வர வேண்டாம், ஏன்னா நீங்கள் இருக்கிற பகுதியே வந்து குளமாக தான் இருக்கும். அதனால் வீட்டை தாண்டி வந்து வெளியில் வருவதை தவிர்த்துக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு செய்தி. ஸோ அதனால் மக்கள் வந்து அதை கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். நிறையா இடங்களில் வந்து சாலை சேதமாக இருக்கிறதுக்கு ரீசன் அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு புறம், நம்ம சாதாரணமாக ரோட்டில் போகும்போது ஹெல்மெட் போட்டுட்டு போகணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அதே காவல்துறை, ரோடு ஏன் போடல அப்படின்னா அதிகாரிகளை பார்த்து கேள்வி கேட்கக்கூடிய ரைட்ஸ் அவங்களுக்கு கிடையாது. ஒரு பீரியடில் வந்து நீதிபதி கிருபாகரன் அவர்கள் ஹெல்மெட்டை வந்து போடணும் அப்படின்னு பெரிய அளவில் அறிவுறுத்தினார். ஆனால் சாலைகள் எங்கே அப்படிங்கிறதே தேடி பார்க்காம அவர் அந்த உத்தரவை போட்டார். அவர் பாதியான ஒரு தீர்ப்பாக அது பார்க்கப்படுது. இன்ன வரைக்கும் அது முழுமையான ஒரு தீர்ப்பு மாதிரி இல்லை. காரணம் என்னென்னா, சென்னையினுடைய நிறையா தெருக்களில் ரோடுகளே இல்லை, சாலைகளில், குறிப்பாக வந்து மாதவரம் குளத்தூர் ஏரியாக்களில் சாலைகள் அப்படிங்கிறதே காணாமல் போயிடுச்சு. இது வந்து இங்கேன்னு கிடையாது, தாம்பரத்தில் இருந்து தொடங்கி தொடர்ச்சியாக சிட்டிக்குள்ளே வரும்போது சாலைகள் அப்படிங்கிறது பெரிய அளவில் சேதமாயிருக்கு. இது சென்னையினுடைய மழைக்காலங்களில் பெரிய அளவிலான பாதிப்பை பொதுமக்களுக்கு ஏற்படுத்துது. ஆங்காங்கே அந்த மழைநீர் வடிகால் குழாய்கள் வந்து பார்த்திங்கன்னா பெயர்த்தெடுக்கப்பட்டிருக்கு, அதை பராமரிப்பு அப்படிங்கிறது எதுவுமே செய்யலைங்கிறது வருந்தத்தக்கது தான். ஈபி லைன் ஒன்று பேர்ஸ்ட் ஆகக்கூடிய காட்சிகளை பார்க்கும்போது ரொம்ப சிரமமாக இருந்தது, அது பார்க்குறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. தொடர்ச்சியாக இந்த மாதிரியான ஏரியாக்களில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து உங்களுடைய கால் பாதங்களை தரையில் வைக்கிறதுக்கு முன்னாடி 10 தடவை யோசிச்சுக்கோங்க. ஏன்னா அப்படின்னா இந்த நேரத்தில் இந்த இடத்துல யார் மக்கள் போகலை அப்படின்னா அந்த இடத்துல தயவுசெய்து நடக்காதீங்க. ஏன்னா இருட்டு நேரம் இப்போ நெருங்கிடுச்சு. ஸோ இரவு நேரத்தில் மேக்ஸிமம் ட்ராவல் பண்ணுறதை தவிர்த்துருங்க, அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. சென்னையில் மக்களுக்கான வரம் அப்படின்னு சொல்லி பார்க்குறது ஆட்டோக்களுடைய இயக்கம் தான். பெருமலையில் கூட ஆட்டோக்கள் தொடர்ச்சியாக இயங்குது. ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வேலைக்கு போகக்கூடிய நபர்கள் போயிட்டு வீடு திரும்புறதுக்கு ஆட்டோக்களுடைய பங்கு அப்படிங்கிறது பெரும்பங்கு வகிக்குது. அந்த வகையில் ஆட்டோ தொழிலாளர்களுடைய அந்த பெரும்பங்கு அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். ஸோ டாக்ஸி எல்லாமே வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இப்போது ராபிடோ, ஊபர் உள்ளிட்ட அந்த தொழிலாளர்கள் கூட வண்டி இயக்கிறது இல்லை. ஆனால் வந்து ஆட்டோக்கள் செல்ஃபாக ஆட்டோ வச்சுருக்காங்கல்ல, அந்த அண்ணன்கள் தான் தொடர்ச்சியாக வந்து இயக்குறாங்க ஆட்டோவை. அதனால் வந்து ஆபத்து காலத்தில் உதவுவது ஆட்டோக்கள் மட்டும்தான், அதுவும் வந்து சொந்த வாகனம் வச்சுருக்கக்கூடிய ஆட்டோக்களுடைய உரிமையாளர்கள் தான் இதை செய்ய முடியுது. ஸோ அப்படிப்பட்ட நண்பர்கள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தவர்கள். அவங்களுக்கு ஒரு சலீட் அடித்து கேட்குற காசை கொடுக்கறது தான் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய வெகுமதி. ஆவின் பால் உற்பத்தி அப்படிங்கிறது தடையில்லாமல் இருக்கும், விற்பனையும் தடையில்லாமல் இருக்கும் அப்படின்னு அரசு சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது, நாளை முதல் மழை அதிகரிக்குங்கிற ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காங்க. அப்படிங்கிறதுனால கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கெல்லாம் லீவ் விடணும், அரசு கண்டிப்பாக ஒரு உத்தரவு பிறப்பிக்கணும் அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல ரெக்வஸ்ட்டாக வச்சுக்க வேண்டிய தேவை இருக்குது. சில பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா பேட்டிகள் கொடுத்துருந்தாங்க தந்தி டிவி உள்ளிட்ட சேனல்களுக்கு. அவங்க பிச்சை போட வேண்டாம், எங்களுக்கு வந்து உதவிகள் யாரும் செய்ய வேண்டாம் அப்படிங்கிற ரெக்வஸ்ட்லாம் கொடுத்துருந்தாங்க. அது பெரிய பெரிய பணக்காரர்கள் அந்த உதவிகளை மறுத்துடலாம், ஆனால் நிறையா சைதாப்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் எல்லாத்துலேயுமே வந்து இன்னமும் வந்து உணவுக்காக இயங்கி இருக்கக்கூடிய நண்பர்கள் நிறையா பேர் இருக்காங்க. அவங்களுக்கு உதவிகள் செய்கிறோம் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லிக்க வேண்டிய தேவை இருக்குது. டைரெக்டாக வந்து குழந்தை பெற்றிருப்பாங்க, அவங்க டைரெக்டாக வெளியில் போய் வாங்க முடியாது மழை காலத்தில். ஸோ அப்படிப்பட்ட நேரத்தில் வந்து பக்கத்து வீட்டுக்காரங்க கூட பக்கத்து வீட்டை கவனிக்க முடியாத நிலமையில தான் இன்றைக்கி சென்னையில் இருக்கிறவங்க இருக்காங்க. ஸோ யாரேனும் உதவிகரம் நீட்டுறதுக்கான வாய்ப்பு இருந்தது அப்படின்னா குறைந்தபட்சம் பக்கத்தில் இருக்கிறவங்கள்ட்டையாவது கேளுங்க, என்ன வேணும் ஏது வேணும் அப்படிங்கிறத. ஸோ மனிதநேயம் அப்படிங்கிறது என்றைக்காத ஒரு நாள் தான் நம்மக்கிட்ட பொத்துக்கிட்டு வரும், அந்த நேரம் வந்து இந்த மழைக்காலம்தான். ஸோ அதை வந்து சிறப்பாக செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க, நம்ம முதல்ல உயிரோடு இருக்கிறது ரொம்ப முக்கியம், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். கொரோனா காலகட்டத்துக்கு பிறகு அந்த மாதிரியான பெருவெள்ளம் அப்படிங்கிற காலகட்டத்தில் தான் நம்முடைய அந்த மனிதநேயம்ங்கிறதுலாம் நமக்கு பெரிய அளவில் வெளியில் வரும். அதையாவது இந்த நேரத்தில் சிறப்பாக நம்ம செய்யணும் அப்படிங்கிறது. தொடர்ச்சியாக உதவி தேவைப்படுபவர்கள் கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க, நிச்சயமாக யாரேனும் யாருடைய கண்கள்லையாவது பட்டு உங்களுக்கு தேவையான உதவிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். என் கையெழுத்து என் மக்களுக்கான உறவுகளை மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.